மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர்கள் நேற்று இங்கே பேசும்போது கொடநாடு வழக்கை நாங்கள் சிபிஐக்கு கொண்டு போக கோரிக்கை வைக்க போறோம் அப்படின்னு சொன்னார் இந்த சம்பவம் நடைபெற்றது அதிமுக ஆட்சியில் கொடநாடு பங்களா என்பது அந்த கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் முகாம் அலுவலமாக பயன்படுத்திய பங்களா அங்கு மர்மமான முறையில் கொலை கொள்ளை தற்கொலை விபத்தெல்லாம் எல்லாம் நடந்திருக்கு ஆட்சி காலத்திலே முறையாக கண்டுபிடித்திருந்தா இந்த கோரிக்கையை எதிர்கட்சி தலைவர்கள் இப்போது வைத்திருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது அந்த சம்பவம் நடந்ததும் உடனடியாக ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு தடயங்களையும் காப்பாற்றி வாக்குமூலையும் முறையாக பெற்று வைத்திருந்தா வழக்க விரைந்து முடித்திருக்க முடியும் ஆண்டுகள் பல உருண்டிய உருண்டோடைய காரணத்தால் சில விஷயங்களை முழுமையாக வெளிக்கொண்டு வர தாமதம் ஏற்படுகிறது ஆனாலும் சிபிசிஐடி விசாரணையில் முக்கிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்தபோது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பேசிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கொடநாடு வழக்கு நடத்துங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை புது விசாரணை செய்யுங்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று சொன்னார்கள் ஆனால் அவரே ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பேசும்போது வழக்கு முடியும் தருவாயில் இருக்கும்போது எதற்காக மேல் விசாரணை செய்ய வேண்டும் என்று பேட்டியும் கொடுத்தார் இப்பொழுது சிபிஐக்கு போவேன் என்கிறார் எத்தனை முரண்பாடு ஏன் இந்த தடுமாற்றம் இன்னொன்றையும் குறிப்பிட்டுள்ளார் கொடநாடு வழக்கில் சம்பந்தப்பட்ட சயனுக்கு திமுக வழக்கறிஞர்கள் உதவி செய்தார்கள் என்று கூறியிருக்கிறார் சம்பந்தப்பட்ட எதிரிகள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று புதுடெல்லியில் தெஹல்கா பத்திரிகையாளர் மேத்யூ சாம்வில் என்பவரோடு பத்திரிகையாளர்களை சந்தித்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அப்போது முதலமைச்சராக இருந்த மாண்பு எதிர்கட்சி தலைவர் மீது குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் உடனே அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் மீது அச்சுறுத்தக்கூடிய வகையில் வழக்கு புனைந்தது யார் ஒரு முதலமைச்சர் மீது புகார் கூறுவர் மீது பொய் வழக்கு போடும்போது போது பொறுப்புள்ள எதிர்கட்சியாக அன்று இருந்த திமுக வழக்கறிஞர்கள் சட்ட உதவியை செஞ்சாங்க இதுதான் உண்மை முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவருடைய பங்களாவில் நடைபெற்ற கொலை கொள்ளையை அவர் கட்சியின் முதலமைச்சராக இருந்தவரை மறைக்க முயலும்போது போது திமுக எப்படி சும்மா இருக்க முடியும் ஆகவே குடநாடு வழக்கில் உண்மை குற்றவாளிகள் யார் முறையாக விசாரணை நடத்தாமல் திசை திருப்பியது யார் என்பதெல்லாம் உறுதியாக சொல்றேன் நிச்சயம் சொல்றேன் சிபிசிஐடி விசாரணைகளை வெளிவரும் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையில் போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது யார் ஆட்சியில் என்பதையும் அதற்கு ஓய்வு பெற்ற உயர் நீதியரசு தலைமையிலே ஆணையம் அமைத்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது எந்த ஆட்சியில் என்பதையும் இந்த மாமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நன்கு அறிவார்கள் அதை பற்றியெல்லாம் விளக்கமாக பேசி மீண்டும் ஒரு முறை விவாதத்திற்குள் சென்ற நான் விரும்பவில்லை ஆனால் நேற்று இந்த அவையில் மாண்மிக எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசும்போது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை பற்றி பேசினார் நான் ஒரு கேள்வி மட்டும் எழுப்ப விரும்புகிறேன் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆக அந்த உரிமையோடு நான் அவரை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன் நூறு நாட்கள் அமைதியாக நடந்த அந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டிற்கு உத்தரவிட்டது யார் அதை மட்டும் எதிர்கட்சி தலைவர் ஏன் சொல்லவே மாட்டேன் என்கிறார் முதலமைச்சராக இருந்த போதும் சொல்லல இப்ப எதிர்கட்சி தலைவராக ஆன விரும்புவதும் அவர் சொல்ல விரும்பல